அனைவருக்கும் வணக்கம். இன்று 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 2வது கவிதை பேழை அழியா செல்வம். இந்த பாடல் எழுதியவர் சமண முனிவர். நாளடியார் அப்படிங்கிற நூலை வந்து சமண முனிவர்கள் பலரான பண்ண எழுதப்பட்ட ஒரு நூல். இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல். இதில் வந்து நிறைய 400 வெண்பாற்கள் இருக்கிறதுனால இந்த நூலை வந்து 4x400 ஏன்னா வேளாண் வேதம் அப்படின்னு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இது திருக்குறள் போன்ற இதுக்கும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 பகுப்பை கொண்டது. அதனால தான் இது திருக்குறளுக்கு இணையே அந்த நூல் இந்த நூலை சொல்கிறோம். பாடலுக்குள்ள போலாமா? வைப்பொழி கோட்பட வாய்த்தியின் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின்பவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இப்போ நம்ம கல்வியை வந்து பொருள் போல் நம்ம வச்சுருந்தா கூட அந்த கல்வி என்ன பண்ண முடியாது, பிறரை என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், இப்போ நான் படிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா என்னோடய கல்வி என்ன செய்யாத குறையாது. இதுவே என்கிட்ட காசு இருக்குது, நான் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னா என்னோடய காசு செல்வம்னா குறையும். ஆனால் கல்வி என்ன செய்யாது, நான் என்கிட்ட இருக்கிறது நான் படிச்சிருக்கேன், நான் என்கிட்ட நான் இருக்கு அந்த கல்வி, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய கல்வி என்ன செய்யாது, குறையவே குறையாது. இந்த நாட்டோட ஜனாதிபதியாகவே இருக்கட்டும், ஒரு அரசராகவே இருக்கட்டுமே, நம்மகிட்ட இருக்கிற அந்த படிப்பை அவரால் என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. இப்போ நம்ம சொத்து நிலையில் ஏதாவது இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணிடலாம், ஏதாவது சட்டம் போட்டு சொத்தெல்லாம் அவர் திரும்ப வாங்கிடலாம். ஆனால் நம்மளோட படிப்பை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளோட அடுத்த சந்ததிக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வம்னாலே அது என்னது, கல்வி தான். மற்ற செல்வம்லாம் என்ன பண்ணுறது, செல்வம் ஆகாது. இதோட இந்த பாடல் உங்களுக்கு முடிந்தது. நன்றி.